எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சோத்திரங்கள். இன்றைய தலைப்பானது கண்டேன் என் கண் குளிர, 8 பாகம். இந்த சொப்பனத்தை நான் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்ன சொப்பனம் தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண மண்டபத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்துக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 மாடிக்கொண்ட மாதிரி ஒரு மண்டபம், நல்லா அலங்கரிக்கப்பட்டிருந்தாங்க. பூக்களும் விலை மறைந்து ஒரு ஆடைகள், அப்புறமேட்டு லைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லான செடிகள்லாம் பூக்கள்லாம் வச்சு அந்த வந்திருக்கங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க பொழுக்கு. நல்ல பட்டு புடவைகள், நகைகள், வைரம், தங்கம் எல்லா ஆபரணங்களும் அணிந்திருந்தாங்க. ஆண்கள் கோட் சூட், பார்க்கவே ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, எல்லாருமே கோடீஸ்வரங்க மாதிரி. அவ்வளோ ஒரு பிரதமர் வீட்டில் ஒரு திருமணம் நடந்தா, ஒரு அமைச்சர் ஜனாதிபதி வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரம்மாண்டமாக அந்த கல்யாணம் காட்சி இருந்துச்சு. அதில் நானும் இருந்தேன். நானும் விலை மதிக்க முடியாத ஆடைகள் போட்டிருந்தேன், நகைகள் போட்டிருந்தேன். என்னை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கல்யாணத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி நிறைய பேர் அங்கங்கே எல்லாருமே அங்கங்கே நின்றுட்டு இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொள்ளும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண காரியங்களை நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இந்த சொப்பனத்தில் தான் பார்த்துருக்கேன். அப்படி நான் பார்த்துட்ருக்கும் போது திடீர்னு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டுச்சு. அது அந்த மண்டபத்தை சுற்றி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு அது மண்டபத்தில் சுற்றி கண்ணாடியாக இருக்கிறதுனால அந்த ஹெலிகாப்டரையும் என்னால் பார்க்க முடிச்சு. அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக யாரோ அது பெரிய ஜன்னல், அதை நல்லா திறந்து விட்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய இராணுவ வீரர்கள் அந்த ஜன்னல் வழியாக குதித்தாங்க. துப்பாக்கியோடு ஏந்தியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த திருமணத்துக்கு திடீர்னு எதுக்கு இராணுவ வீரர்கள் இறங்குறாங்க? ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க. ஒருவேளை தீவிரவாதி யாராவது இந்த திருமணத்தில் பூந்துட்டாங்களோ, அவங்கள பிடிக்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் சுற்றி முற்றி பார்த்தேன். யாராவது தெரிகிறார்களா, தீவிரவாதி மாதிரி யாராவது தெரிகிறார்களான்னு சுற்றி பார்க்கும்போது அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. பார்த்தா இவங்க சரி, இவங்க இராணுவ வீரர்கள் பிடிக்கும் போது தான் நமக்கு தெரியும் அது யாருன்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடுக்குன்னு அந்த 10 இராணுவ வீரர்களும் என்னை சுற்றி நின்று கொண்டார்கள். எனக்கு ஒன்றும் புரியல, என்னையே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை நம்ம பக்கத்தில் அந்த தீவிரவாதி இருப்பானோ அப்படின்னு என் பக்கத்து நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தேன். யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி தான் அந்த இராணுவ வீரர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னையே சுற்றி நிற்கிறாங்க, நான் என்ன தப்பு செய்தோம், ஒருவேளை நம்ம தப்பு செய்துட்டோமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவும் தப்பு செய்த மாதிரி தெரியல, ஆனால் ஏன் என்னை சுற்றி நிற்கிறார்கள் என்று யோசிச்சுட்டே இருக்கும் போது 100 ஹெலிகாப்டர் வந்துச்சு. அதே ஜன்னல் வழியாக 10 மறுபடியும் இராணுவ வீரர்கள் இறங்கினாங்க. அவங்களும் துப்பாக்கி வச்சுருந்தாங்க. இந்த 10 பேரும் ஏற்கனவே 10 பேர் என்னை சுற்றி இருந்தாங்க. அந்த 10 பேர் படிக்கட்டில் லைனாக நின்றுட்டு இருந்தாங்க துப்பாக்கியோடு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு எனக்கு பயத்தோடு நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்போது அவங்க எல்லாருமே என்னை ஒன்றும் செய்யலை. அதாவது ஒரு அமைச்சரை பாதுகாப்பாக எப்படி கூட்டிகிட்டு போவாங்களோ, ஒரு ஜனாதிபதி எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவாங்களோ அதே மாதிரி அவங்க என்கிட்ட மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக நடந்து கொண்டார்கள். அவங்க என்னை பந்தோசம் ஒரு பாதுகாப்பாக ஒரு படை வீரர்கள் மாதிரி என்னை பாதுகாத்து என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி அந்த சொப்பனம் இருந்துச்சு. இது என்ன சொப்பனம்னு எனக்கு இன்னும் வரைக்கும் அர்த்தம் தெரியல. உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி.